வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செலவு என்ன ஈவெண்ட் வந்திருக்கு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ப்ளஸ் வந்து அப்கமிங் என்னென்ன ஈவெண்ட் வரப்போகும் சொல்லி நம்ம ஓரலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அதர் செலவில் நிறைய ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, அதில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு 50% இருக்குது. பட் வந்து ஒரு சில ஈவெண்ட் வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகலாம், இருந்தாலும் ஒரு வேளை வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஓரளவு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிறதா கம்பல்சரி ஒரு லைக் மட்டும் நீங்கள் மறக்காமல் டச் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ லைக் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சா தாராளம் ஒரு லைக் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, டெய்லி ஒரு கமெண்ட் ஒன்று செலிப்பில் லைவாக வந்து நம்ம 50 ரிமெண்ட் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு வின்னர் ஆகும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம். இப்போ நம்ம டேரக்டர் நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் வந்து, நம்மளுக்கு ஈவெண்ட் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்கார் சன் வந்திருக்கு, சூப்பரான ஈவெண்ட் தான். ஒரு பிஸோட கண்ணு வாழையெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க, இது ஒரு சூப்பராக ஈவெண்ட், இதை பற்றி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஓரளவு சொல்ல விரும்பலை. டேரக்டா அப்கமிங் ஈவெண்ட் என்னென்னு வரும் சொல்லி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இதில் வரப்போகும் சொல்லி வாங்க இப்போ டேரக்டா வீடியோ போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பட்டு எனவல் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம அப்கமிங் ஈவெண்ட் என்ன வரப்போகுது, எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே எந்த வீடியோ போட்டாலும் இது கம்பல்சரி வரும்னா சொல்லி வீடியோ போட மாட்டேன், 50-50 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான், ஒரு சில சர்வரில் வந்து நிறைய எமோட்டு ப்ளஸ் வந்து பெட்ஸ்கின் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். அதை பற்றி ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நான் திருப்பியும் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க நான் வரும்னு சொல்லலை, வந்தால் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறதா அந்த வீடியோ. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறோம் என்ன இதுனா, வந்து இந்த சர்வரில் வந்து ஸ்டோரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஹாட் எமோட் அப்படின்னு சொல்லி. 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 5ஆம் தேதிக்குள்ளே ஏர் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து இந்த எமோட் எல்லாமே உங்களுக்கு வந்து 300 டைமண்ட் இருந்தால் அந்த சர்வில் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு வந்தால் அதில் பாதியோட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் என்ன சொல்லி பார்க்கலாம், என்னென்ன எமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எமௌண்ட் கும்பு எமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதே ஒரு டீ டைம் எமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கார் எமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து இந்த எமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அடுத்து வந்து இந்த எமௌண்ட் ப்ளஸ் வந்து ஹலோ எமௌண்ட் ப்ளஸ் இந்த ஹேண்ட்ஷேப் அமௌண்ட் ப்ளஸ் வந்து இது ஒன்று. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட் எல்லாமே வந்து பாருங்கள், இந்த மேலே உள்ள எமௌண்ட் எல்லாம் மட்டும் 300 டைமண்ட், பா கீழே உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து 200 டைமண்ட் இருந்தாலும் வாங்குற மாதிரி அந்த செலவு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட்டாக அதை செலவு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பட் பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்கும் உண்மையாக தெரியல. பட் வந்தால் இப்படி தான் இருக்கும், ஒரு வேளை வந்து நமக்கு பாதிக்கு பாதி, அதாவது வந்து எவ்வளோ எமௌண்ட் இருக்கோ அதில் பாதி கிடைக்கும், இல்லாட்டில் அன்லாக் ஆகும். ஓகேவா? எமௌண்ட் ஒன்று அன்லாக் ஆகி நம்ம வாங்குற மாதிரி கொடுப்பான், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஈவெண்ட் அடுத்த செலவு நடந்துகிட்டு இருக்கு. இதே போல் வந்து இன்னொரு ஈவெண்ட் நடந்துட்டுன்னா வந்து நியூ இயர் நியூ பெட் ஸ்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 3ஆம் தேதி இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து அவங்களுக்கு இது வந்து வெறும் 19 டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பெட் ஸ்கின் எல்லாம் வாங்குறதுக்கு என்னென்ன பெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பெட்டு கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்கின்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதே வந்து நீங்கள் வந்து பெட்டு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு ஸ்கின் நீங்கள் வாங்கிக்க முடியும். இதே போல் வந்து இந்த மிஸ்டர் வேக்கரோட பெட்டுக்கு ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்புறம் 19 டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சர்வரில். ஓகே, இல்லை பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் வந்து இங்கே வந்து ஒரு எல்லாம் இந்த ஒரே அமௌண்ட்டுக்கு தான் அடுத்து அதிகமாக கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்கின்னும். இது ஒரு ஈவெண்ட் இப்போதைக்கு சர்வர் நடந்துகிட்டு இருக்கு, இது நம்மளுக்கு வந்தால் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்கும். ஏன்னா பெட் ஸ்கின் வாங்க நிறைய பேர் ஆர்வலாக இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த சர்வர் வேறு என்ன ஈவெண்ட் வந்துருக்கு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வரில் இந்த ரெண்டு ஈவெண்ட் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டுமே ஒரு சூப்பராக ஈவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது என்ன சர்வர்னா பாகிஸ்தான் சர்வர் தான். நிறைய பேர் சர்வர் நேம் கேட்டுட்டு நான் ஒவ்வொரு சர்வரிலும் அதோட சர்வர் நேம் சொல்லித்தான் வீடியோ போடுவேன். இப்போ நம்ம பார்த்தது வந்து பாகிஸ்தான் சர்வர், அடுத்து என்ன சர்வரில் என்னென்ன ஈவெண்ட் வந்துருக்கு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போது இந்தோனேஷிய சர்வரில் என்னென்ன ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டோரில் வந்து இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க என்னென்னு சொல்லி. இங்கே வந்து செகண்ட் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர்ஸ் அந்த சர்வரில் செகண்ட் ஆனிவர்சரினு சொல்லி ஒரு ஸ்டேட் போர்டு வந்து அந்த நேமில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் ஆனிவர்சரி ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடில் வந்து ஹீரோ டச் பண்ணுற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சர்வரில். இது ஒரு வெறும் 200 டைம் இருந்தாலும் போதும், இதை நீங்கள் வாங்கிக்க முடியும். சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு எல்லோ அண்ட் பிளாக்கில் கொடுத்து ரெண்டு சைடும் ஹீரோ மார்க் போகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு அழகாகவும் ரொம்ப விருத்தனமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு புது ஈவெண்ட் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. இது மோசி ஸ்மைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்ன சொல்லி சரவது 7ஆம் தேதி இருக்கும் அந்த சர்வர் நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நீங்கள் ஸ்பின் ஒரு ஸ்பின்னுக்கு 20 ரூபா 10
பின்னுக்கு 150 ரூபா, ஒரு ஸ்பெஷல் பின்னுக்கு வந்து 30 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ப்ரைஸில் எமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டைமண்ட் லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டலுக்காக மட்டும் இங்கே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த எமௌண்ட் ஓரளவு கொடுத்துருக்காங்க, மற்றபடி டைமண்ட் வச்சர், வெப்பன் ட்ரையல் வச்சர், பேக் பேக் இது மாதிரி லூட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு வந்து ஒர்த்து இல்லை தான் சொல்லி, ஏன்னா வந்து நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த டைமண்ட் செலவு பண்ணி வரதுனால இந்த இந்த ஈவெண்ட் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் வந்து இதில் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து செகண்ட் ஆனிவர்சரிக்காக மறுபடியும் ஒரு பேக் பேக் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அதில் வந்து பாருங்கள் பேக் பேக் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு பேக் பேக் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பிரச்சனை. நிறைய ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட் இதில் நடந்துகிட்டு இந்திய சிறுவர்லையும் இதுவும் ஓகே. இதில் வந்து ரெண்டு ஈவெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த ஸ்மைல் ஈவெண்ட்டும் ப்ளஸ் வந்து அந்த இன்னொரு ஈவெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த கன்ஸ்கினோட ஒரு மீனோட வந்து கன்ஸ்கின், அதுவும் ரெண்டும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்க்கலாம் ரெண்டும் வருதான்னு சொல்லி, ஏன்னா ரெண்டுமே டைமண்ட் கொடுத்து செலவு நம்ம இச்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த செலவு தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் வேறு என்ன செலவு என்ன நடந்துட்டு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் தான். ஒரு எமோட், அதாவது டிஜே அலாக்கார்ட் எமோட்லாம் வந்து வெறும் 9 டைமண்டுக்கு இருந்தால் வாங்க முடியும், அப்படி கொடுத்துருவா. இன்னும் நிறைய விஷயம் வெறும் 9 டைமண்ட் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஈவெண்ட் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இது என்ன சர்வர்னா ப்ரே சர்வர், இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. இது என்ன ஈவெண்ட்னு சொல்லி ஓரளவு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, இதான் இதோட நேம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் இந்த எமௌண்ட்லாம் வெறும் 9 டைமண்ட். இந்த வந்து இது எல்லாமே நீங்கள் இந்த பண்டல் எல்லாம் வந்து 9 டைமண்ட் வாங்கிக்க முடியும். பட் உங்கள் லக்கை பொறுத்து எவ்வளோ கிடைக்கும். இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன், உள்ளே பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி, என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாமா. எப்படி தான் மென்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டலாக இங்கே ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படி சொல்லி நீங்கள் ஸ்பின் பண்ண வேண்டியது. ஸ்பின் பண்ணி 9 டைமண்ட் தான் உங்களுக்கு 9 டைமண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்க முடியும். மற்றபடி எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்பின் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு வந்து 75% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து இதே போல் வந்து நீங்கள் வந்து 9 டைமண்ட் தான், 9 டைமண்ட் கூட இதை நீ வாங்கிக்க முடியும். எல்லாமே பாருங்கள், இப்போ இந்த எமௌண்ட்லாம் வாங்கினா வெறும் எனக்கு 20-20 டைமண்ட் தான் வாங்க முடியும். உங்கள் லக்க பொறுத்து இந்த ஈவெண்ட் வந்து ஒருவேளை வந்து 9 டைமண்ட் வந்தால் இந்த எமௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து 9 டைமண்ட் ஒரு சூப்பரான ஈவெண்ட்டாக இந்த ஈவெண்ட் இருக்குது. இது வந்து ப்ரேஸ் இல்லை, இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இது நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, அடுத்து என்னென்ன ஈவெண்ட் வந்துருக்கு சொல்லி ஓரளவு பார்க்கலாம். இதில் அதே போல் இந்த சூட்டு எல்லாம் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க, 60% ஆஃபரில் கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன கிடைக்கும் சொல்லி. ஒரு இதுக்கு வந்து 60 டைமண்ட் ஒரு ஸ்பின்னுக்கு வேணும். அது 5 டைமண்ட்க்கு வந்து 270 டைமண்ட் தான் போடலாம். எந்தெந்த சூட்டு கொடுத்துருக்காங்க சொல்லி பாருங்கள். இதே மாதிரி கொடுத்துருக்காங்க, மேல் கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது எதிர்த்து சொல்லி பாருங்கள், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே ஒருத்தலமான தோணுது. இந்த ஈவெண்ட் அந்த சரில் ஒருத்தலாத மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை இது நம்மளுக்கு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்தால் உங்களுக்கு எப்படி சொல்லி இதே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அந்த செலவு நடந்துட்டு இருக்கு. இன்னும் என்ன வயசு ஈவெண்ட் நடந்துக்கிட்டு சொல்லி பார்க்கலாம். இதே போல் ஒரு ஸ்கன்ஸ்கின் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இதே வந்து லக்கி ராயல் அவங்க வந்து என்ன ஈவெண்ட் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தா, சார் லக்கி ராயல் தான் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன ப்ரைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தா எல்லாம் டோட்டலாக இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த கன்ஸ்கின் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து இது விண்டர்னஸ் கண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 25 டைமண்ட், அதாவது 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 25 டைமண்ட் பண்ணலாம். 11 ஸ்பின்னுக்கு 250 டைமண்ட் தான் பண்ண முடியும். இது நீங்கள் தேவைப்பட்ட தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பிடிக்கலாம். இது வந்துச்சுன்னா சொல்கிறேன், வல்லாட்டி நீங்கள் தாராளம் விட்டுலாம். 50 டிஸ்கவுண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் எமௌண்ட்லாம் பாருங்கள், 76% டிஸ்கவுண்ட் வந்து இதை கொடுத்துட்டுருக்காங்க இப்போதைக்கு இந்த சர்வரில். இது போல் எமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு பிடிச்ச ரொம்ப இதுனா வந்து 9 டைமண்ட்க்கு வந்து அந்த எமௌண்ட் எல்லாம் வாங்குறது ஒரு சூப்பரான ஈவெண்ட்டாக நான் சொல்கிறேன். அந்த ஈவெண்ட் நமக்கு வந்தால் எப்படினு சொல்லி பாருங்கள். அது இந்த ஈவெண்ட் தான். இது கம்பல்சரி வரும் நான் எதிர்பார்க்கிறேன். வந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிவலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதர் செல் வந்துட்டு ஈவெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம் ஓரலாம். இப்போ வந்து நம்ம வந்து அதர் செல் என்னென்ன வீடியோ நடந்து சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இந்த வீடியோ தான். இந்த வீடியோ காப்பி பண்ணி கமெண்ட் பிக்ரிப்ஸில் கொடுத்து யார் வின் செலவு பண்ணி லைவாக வந்து 50 டைமண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து காப்பி பண்ணிட்டு டேரக்டாக கமெண்ட் பிக்ரிப்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி என்னன்னா டிஜே கேமரன் மேலே டைட்டில் நேம் இருக்குது, கீழே வந்து அவர் ஐடி கொடுத்துருக்காரு. அந்த ஐடியை காப்பி பண்ணி அவருக்கு லைவாக வரும் 50 டைமண்ட் சென்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஐடியை கொடுத்தாச்சு. இப்போ அவருக்கு 50 டைமண்ட் சென்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் வின் பண்ணலாம். அதுக்கு வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் பண்ணி ஃப்ரீஃபயர் கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவருக்கு 50 டைமண்ட் சென்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி இன்னொரு ஈவெண்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.